திண்டுக்கல் தலப்பா கட்டி. ஏன்னா நிறைய பேர் சும்மா வந்து நான் மிஸ் சென்னை கூட டேட் போனேன்டா மச்சான் அந்த டைலாக் அடிக்கிறதுக்காக வந்து ஹலோ சொல்லுவாங்க பேசுவாங்க அப்படின்னு எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா நான் படிச்சது ஜேர்னலிசம், ஸோ இத்தனை நாளா நீ படிச்சதுக்கும் பண்ற வேலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வீட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கரெக்டா ஷார்ட்டுக்கு போறீங்கன்னா எனக்கு அந்த என்னோட கேப் போட்டாங்க. கேப் போட்டு நான் மிரர்ல பார்த்தேன், தானா ஐ ஸ்டார்ட்டட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெயிட். அவர் போற டேட் எல்லாம் அந்த கேர்ள்ஸ் வந்து அவங்க தான் பில் பே பண்ணுவாங்க. அந்த பில்க்கான அமௌண்ட் என்னவோ அவர் சேரிட்டிக்கு காசு கொடுப்பாங்க. யாரோ ஒரு போட்டோகிராஃபர் எங்கேயோ இண்டஸ்ட்ரியிலே எடுக்க மாட்டாங்க. இங்ககிட்ட நீ ஏமாத்தி 1,00,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. போட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் எடுத்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். டிவியில் நடந்துட்டு இருக்கா வெக்கமே இல்லாமல் எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கா. ஐ சரி நான் மீடியில் தானே நடக்கிறேன் என்ன நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இனிஷியலாக நிறையா ஃபோன் கால் இருந்துச்சு. ஹாய் எவ்ரி ஒன், ஐம் சாகித்யா ஜெகநாதன். ஐம் அன் ஆக்டர், ஐம் அ மாடல், ஐம் அ டெலிவிஷன் ப்ரெசென்டர். யூஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. ஸோ அந்த படத்தில் நல்ல நடித்தவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல பேர் கிடைச்சிது. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அந்தாதின்னு ஒரு படம் பண்ணீங்க. ஆமாம், அதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர். எஸ், அருணா ஐபிஎஸ். அருணா ஐபிஎஸ். ஸோ போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங்? அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எதுவும்? ஸ்பெஷல் ட்ரைனிங் இல்லை, பிகாஸ் எல்லோரும் யூஸ்வலாக ஜிம் போவாங்க. நான் வந்து மார்ஷல் ஆர்ட் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ், ஸோ முவத்தாய், தாய் கிக் பாக்ஸிங் அண்ட் பிரேசிலியன் ஜுஜிட்சு. நான் சின்ன வயசுலேருந்து கராட்டே கற்றுட்டு வந்திருந்தேன். உங்களுக்கு So, and I got to do some stunts, I got to shoot. Samayadichu. It's like a childhood dream, right? I got to shoot. கேப் போட்டு நான் மிரரில் பார்த்தேன், தானா ஐ ஸ்டார்ட்டட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெயிட். அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ், அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏன்னா வி ஆல் லுக் அப் டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ல எப்போதுமே. அண்ட் வீவ் சீன் ஐகானிக் ரோல்ஸ் இந்த எல்லாரும் போலீஸ் ஆஃபீஸராக ப்ளே பண்ணி. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். இப்போ படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்கு படங்கள். நீங்கள் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டராக பிஸியாக அதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அப்படியா, இல்லை கான்சியஸாக நம்மளுக்கு நல்ல ரோல் வந்தா பண்ணலாம் எல்லா படங்களும் பண்ண வேணாம் அப்படிங்கிற டிசிஷன்? இட்ஸ் மோர் அபவுட் டேட்ஸ். ஏன்னா நான் ஒரு லீக்ன்னு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் ஒரு மாசத்துல நான் ஒரு 5 சிட்டி ஒரு 6 சிட்டியில இருக்கேன். ஸோ அதுல எனக்கு ஒரு மாசத்துல எனக்கு ஒரு 4 நாள் ஃப்ரீயா இருக்கும். ஒரு படம்னா அவங்க பிளாக்காக ஒரு அவங்க ஷெட்யூல் எல்லாம் கேட்பாங்க. ஸோ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனி டைம் ஐ எம் இன்ட்ரெஸ்டட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படங்கள் நடிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம்? எஸ் படங்கள், வெப் சீரிஸ், வெரி மச் இன்ட்ரெஸ்ட். ஸோ வெப்சீரிஸ், ஆமாம் வெப்சீரிஸ் வந்து இப்போது பயங்கரமாக அதான் வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ வெப்சீரிஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் நிச்சயமாக. ஏன்னா நான் நிறைய வெப்சீரிஸ் பார்ப்பேங்க. ஸோ நான் நிறைய படங்கள் பார்ப்பேன், வெப்சீரிஸ் பார்ப்பேன். ஏன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்குச்சே ஃப்ளைட்லலாம் இப்போ சேவ் ஆப்ஷன் இருக்குல்ல, சேவ் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் நான் ஒரு எபிசோட் 2 எபிசோட் பார்த்துட்டு வெப்சீரிஸ் அப்போ. ஓகே, அண்ட் இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங் இனிஷியலாக போகும்போது வீட்டில் எப்படி சப்போர்ட்? ஏன்னா பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஷன் அந்த படங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வந்து இதை வெரி வெரி சப்போர்ட்டிவ், பிகாஸ் எங்கள் வீட்டில் ரொம்ப ஓப்பன். நான் வந்து யார் கூட வேலை போகிறேன் என்ன பண்ணுறேன் எல்லாம் தெரியும், என் ஃப்ரெண்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் வெரி ஓப்பன், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என் பாட்டி தான் கொஞ்சம் டைம் ஆச்சு, ஏன்னா ஃபோட்டோ நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு, ஒன்று இனிமேல் யாரும் கல்யாணம் கட்டிக்க மாட்டாங்க, நாங்கள் பையன் எங்கேருந்து பார்க்குறது. அப்புறம் ஏன்னா ராம்பாக்கில் நினச்சே கூட பக்கத்தில் ஒரு பையன் நடப்பாங்கல்ல, அது யாரோ ஃபோட்டோ எடுப்பாங்க பேப்பரில் வரும் இல்லை டிவியில் வரும். உடனே எங்கேருந்தோ அத்தை ஃபோன் பண்ணுவாங்க, சாகித்யா யாரோ பையனோட எங்கேயோ நடந்துட்டு இருக்கா. இவங்க வந்து இல்லையே அவ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா, என்ன நீங்க பையனோட எங்கேயோ ஊர் டிவியில் போறாங்க பாருங்க, பிடிங்க போயிட போறாங்க அந்த மாதிரி சொல்றேன். அதே மாதிரி தான் டிவியை போடு டிவியில் நடந்துட்டு இருக்கா, வெக்கமே இல்லாமல் எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கா. ஐ சரி நான் மீடியில் தானங்க நடக்கிறேன் என்ன நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இனிஷியலாக நிறையா ஃபோன் கால் இருந்துச்சு. ப்ளஸ் முதல் முறையாக ஏதோ பாரத் மேட்ரிமோனியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட் நாங்கள் பண்ணோம். அதில் நிறைய இருந்தது, என்ன ஒரு கிறிஸ்டியன் பிரைடு, தெலுங்கு பிரைடு, தமிழ் பிரைடு, ஒரே நாளில் நான் நிறைய பிரைட் ட்ரெஸ் அப் பண்ணேன். ஸோ ஒரு ஃபோட்டோ வந்துச்சா,
ஆடுன்னு கூட பார்க்காம அடுத்த நாள் சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி எங்க அம்மா கிட்ட என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு பேப்பர்ல வேற போட்டோ போடுறீங்க, வெக்கமே இல்லாம குடும்பத்துல யாருக்கும் ஃபோன் பண்ணலையா? எங்க அம்மா வேற, எங்க அம்மாக்கு நக்கல் ஜாஸ்தி. போனை வச்சு என்னடி நீ கல்யாணம் பண்ணிட்டு யாருக்கிட்டே சொல்லவே இல்லையாமே, அசன்மா பேசுமா படுத்தாதமானா அப்பதான் தெரிய வந்துச்சேன். ஆடு அடுத்த லைன் கூட படிக்கல, போட்டோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த பாரத் மேட்டர் பண்ணினா பாரத் வந்து மாப்பிள்ள பேரு அப்படின்னு நினைச்சு விட்டுருப்பாங்க. ஆ, நீங்க இன்னும் ஐடியா கொடுங்க, நல்ல சொந்தக்காரங்க நம்பர் இல்ல படுத்துறீங்களே நீங்க. ஆனா இப்ப பரவாயில்ல, ஏன்னா படம் டிவில எல்லாம் வரைச்சு எங்க சொந்தக்காரங்க டிவில வராங்க படத்துல வராங்க அதெல்லாம் ஓகே. ஆனா முதல் 2 வருஷம் அப்பா, 2 வருஷம் நிச்சயமா. ஏன்னா இந்த மாசம் ஒருத்தவங்க பாப்பாங்க, அடுத்த மாசம் வேற ஒருத்தவங்க பாப்பாங்க, சொந்தக்காரங்க நிறைய இருந்தா. இந்த பக்கம் 10 அத்தைங்க இருக்காங்க, அந்த பக்கம் 8 மாமா இருக்காங்க, எல்லார்கிட்டயும் ஃபோன் வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபோன் கால்ஸ்லாம் வரதில்ல? இல்லை, இப்போ வந்து ஏன் நான் இந்த படத்தில் ஒன்று பார்த்தேன், இன்னொன்று ஷோ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, இந்த இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு, இப்போ ஃபோன் கால்லாம் பாசிட்டிவாக இருக்குது நல்ல. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் உங்களை பற்றி படித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலம் எழுதுறீங்க டிடி நெக்ஸ்ட்டில். ஸோ எதை பற்றி அது? ஸோ அவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டி காலமாக கேட்டாங்க. ஸோ உங்கள் இஷ்டம் எதை பற்றி வேணால் எழுதணும்னு கேட்டாங்க. நான் வந்து நிறையா ட்ராவல் பண்ணுறதுனால எல்லா இடத்துலையும் நீங்கள் மெட்ராஸியா தமிழனா அது ஒரு யூனோ ஒரு நாட் ஸோ நைஸ் ஒரு டோனோட பேசுவாங்க. ஏன்னா அந்த மென்டாலிட்டி இருக்குது சவுத் இண்டியன்ஸ் பற்றி. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஒரு அழகாக பாசிட்டிவான காலம், இந்த சிட்டியில் யாரும் வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த சிட்டி கூல் ஹாட் ஹேப்பனிங் பிளேஸஸ் நைஸ் இவெண்ட்ஸ் யார் என்ன பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலம். ஸோ தென் மற்றவங்களாம் படிக்க வச்சு தே ஆல்சோ ரியலைஸ் த சென்னை சவுத் இந்தியா அவங்களுக்கு தெரியாது, பட் இங்கே நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குது. ஓகே, ஸோ அது வந்து வீக்லி காலம் எழுதி தான் இருக்கீங்களா? எஸ், இன்னும் எழுதிட்டுருக்கேன். ஏன்னா நான் படித்தது ஜேர்னலிசம். ஸோ இத்தனை நாளாக நீ படித்ததுக்கும் பண்ணுற வேலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வீட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் நியூஸ் பேப்பரில் எழுதுறேன்னு சொல்லி எஸ்கேப். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் படித்ததுக்கும் ஏற்ற வேலை பார்க்குறீங்க. எஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக மாடலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது இன்னும் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா மாடலிங் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ்? நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் வித்தியாசம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து பசங்கள்லாம் பசங்கள் இல்லைன்னா கேர்ள்ஸ் வந்து எனக்கு ஆசையாக இருக்குது வீட்டில் விட மாட்டாங்கம்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோவில் வந்து ஒரு அம்மா வந்துட்டு பொண்ணை தர தரன்னு எடுத்துகிட்டு வந்து என் பொண்ணை நான் மாடல் ஆக்கணும் நான் எப்படி ஆக்கணும்பாங்க. சரி, ஆண்ட்டி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாதிரி கேளுங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா மாறிட்டுருக்கு. அண்ட் நிறைய பேர் வராங்க, சின்ன சின்ன டவுன்ஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அண்ட் ஃபேமிலிஸ் ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிங் தம். ஸோ இட்ஸ் நைஸ் டு சீ, நிறையா மாறி இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பொண்ணும் பையனும் மாடல் ஆகணும் அப்படின்னு விரும்புனாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? நீங்க இல்லைனா நான் யார் அப்ரோச் பண்ணும், எந்த ஃபோட்டோகிராஃபர் அப்ரோச் பண்ணும், ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் யார் ஃபோட்டோகிராஃபர் எப்படி இருப்பாங்கன்ட்டு. ஏன்னா நான் நிறையா கதைகள் கேட்குறேன், ஏன்னா வருவாங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோ நல்லாவே இருக்காது, நேரில் நல்லா இருப்பாங்க, அந்த மாதிரி நேரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருப்பாங்க. யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் எங்கேயோ இண்டஸ்ட்ரியிலே இருக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட நீ ஏமாற்றி 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க. ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் எடுத்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும், காசு வேஸ்ட்டு. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காது அதுக்கப்புறம். ப்ளஸ் அவங்களுக்கு யார் அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் இமெயில் போடுவாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ஆரம்பிக்கச்சு நான் ட்ரை பண்ணல, வேற ஒருத்தவங்க பார்த்து தான் எனக்கு டெலிவிஷன் ஆகட்டும் மாடலிங் ஆகட்டும் எனக்கு ஹெல்ப் கிடச்சிது. ஸோ ஐ லைக் ஹெல்பிங் அண்ட் மென்டரிங் பீப்புள். ஸோ அந்த ரூட்டில் போனாங்கன்னா இட்ஸ் சேஃபர், இட்ஸ் பெட்டர். அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் அ ஷார்ட் கட், இட்ஸ் மச் ஈஸியர். ஸோ மாடல் ஆகணும்னா வந்து நல்ல ஃபோட்டோகிராஃபர் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கும். எஸ், நல்ல ஃபோட்டோகிராஃபர் இல்லைனா ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணும், மிரரில் பார்த்துட்டு ரியலிஸ்டிக்காக பார்க்கணும். ரேம்ப் மாடல்னா ஒரு பேசிக் ஹைட்டு தம்மா தொண்டுக்கு எந்த நான் ரேம்ப் மாடல் ஆகணும் ரேம்ப் மாடல் ஆகணும்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், நடக்காது. ஆனால் அவங்க வந்து என்ன ஹைட்டாக இருந்தாலும் அழகாக இருந்தாங்க பார்க்க, லுக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா டெலிவிஷன் கேம்பெயின் ஃபோட்டோஷூட் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணலாம். ஸோ ரியலிஸ்டிக்காக பார்த்து நம்ம எதுக்கு ஃபிட் ஆகும்ட்டு, ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் போர்ட்ஃபோலியோ வேறு விதம். ரேம்ப் வாக்குனா நீங்கள் கொரியோகிராஃபர்ஸ் அப்ரோச் பண்ணணும், உங்களோட வாக்கை ப்ராக்டிஸ் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும், அதுக்கு கிளாஸஸ் ஒர்க் ஷாப்ஸ்லாம் இருக்குது. பட் நீங்கள் ஃபோட்டோஷூட்ஸ்னால் உங்களுக்கு ஆட்ஸ் பண்ணணும், ஃபிலிம்ஸில் இறங்கணும்னா ஒன்று ஒன்றுத்துக்கு போர்ட்ஃபோலியோ வேறு விதமாக இருக்கும்.
ஓகே. ஸோ இவ்வளோ இருக்கு மாடலிங்களா? நிச்சயமா நம்ம நினச்சிருக்கோம் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு ஃபோட்டோ கொடுத்தா மாடல் ஆயிடலாம். அந்த போர்ட்ஃபோலியோ கூட யோசிச்சு பாருங்க, ஹேர் மேக்கப் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் ரீடச்சிங் ஆர்டிஸ்ட், ஒரு ஸ்டைலிஸ்ட், கிட்டத்தட்ட மினிமம் 5-6 பேர் தேவை, ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஸோ மாடலிங் ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலும் ரொம்ப முக்கியம் இல்லை? நிச்சயமா. அண்ட் ஐ ஆல்வேஸ் சே ஃபேக் இட் டில் யூ மேக் இட். என்னோட முதல் ஷோக்கு நான் நடக்கிறதுக்கு முன்னாடிலாம் எனக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப வீக், எனக்கு காலெல்லாம் பக் 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 பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் நோ பில்டிங் வீக்கா. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகும். நான் வந்து அதுவும் எம்சிங் என்னோட முதல் ஷோக்கு முன்னாடிலாம் நான் ஃபர்ஸ்ட் நான் பாத்ரூம்ல போய் ஐ வென்ட் ஐ வாமிட்டட். ஐ சட் அம்மா எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே ஒரு ஒல்லியான உடம்பு வாகு, சோ வெரி லக்கி, குட் ஜீன்ஸ் தட் வே. சோ நான் என்ன வேணா சாப்பிடுவேன், ஆனா இட்ஸ் நாட் லைக் கோயிங் ஓவர் போர்ட் அளவுல. சோ நான் டெசர்ட் சாப்பிடுவேன், ஐ லவ் சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பேன். சோ நார்மலா உங்களோட ஃபுட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? காலையில என்ன சாப்பிடுவீங்க? சிம்பிளா காலைல பிரேக்ஃபாஸ்ட் இஸ் யூசுவலி லைக் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், ஐதர் சீரியல் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கும், இல்லைனா பிரெட் அண்ட் எக்ஸ், இல்லைனா இட்லி தோசை. பொங்கல்லாம் இருக்கு? பொங்கலோட அதெல்லாம் இருக்காது, இட்லி தோசை தான். பொங்கல் வடை அப்பப்ப, எனக்கு பொங்கல் வடையோட இட்லி தோசை இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அது கேலரிஸ் கிடையாது? இட்லி இல்லை இருக்கு. சி கேலரிஸே எண்ணிட்டு இருந்தா இட்ஸ் அபவுட் பர்னிங் இட். ஸோ நீங்க உட்காந்து இட்லி 4 தட்டு போட்டிங்கன்னா 12 இட்லி சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஏறதான் போகுது. கொஞ்சம் இட்லி சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா ஆஸ் யூ ஈட் நீங்கள் அதை பேர்ன் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். ஆ ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4-5 தர சாப்பிட்டுவேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவீங்க? எஸ் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் நார்மலாக இருக்கும், நடுவில் சின்ன சின்ன ஸ்நாக்ஸும் இருக்கும். ஓகே. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டாக தான் அடுத்த மீல் உட்காந்து பெருசாக உட்காந்து ஒரு பிரியாணி எடுத்து வச்சுட்டு உட்காரும், இல்லைனா ஒரு பிரியாணி 2 மீல்க்காவது ஸ்ப்ளிட் பண்ணுவோம், இல்லை ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. ஓகே. ஏன்னா நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் ஷிஃப்ட் போறாங்க அப்படின்னு சொன்னா நைட்டு மட்டும் சாப்பிடுவாங்க, காலைல ஃபுல்லா தூங்கிடுவாங்க, ஆனா நைட் நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா உடம்பு ஏறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இதுதான் காரணமா? நிச்சயமா. ஏன்னா நம்ம பாடி வந்து இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் அ கிளாக். ஸோ நம்ம தூங்குறது டயத்துக்கு தூங்கணும், சாப்பிடுறது டயத்துக்கு. அதான் டைம்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அந்த மாதிரி ஃபிக்ஸ் டைமிங் இல்லை, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டைமிங் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதான் ஃபிக்ஸ் பண்ணி ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர் ஃபார் யுவர் பாடி. லைக் நான் இப்போ ஷூட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 18 மணி நேரம், எனக்கு அங்கே லஞ்ச் வரும், எனக்கு டின்னர் வரும், ஆனால் நடுவில் இருக்கிற ஸ்நாக்ஸ் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போவேன், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணிட்டு ஒரு ஆப்பிள் ஒரு பனானா. என் ஹேண்ட்பேக்கில் இப்போ கூட இருக்கும் ஹேண்ட்பேக், சீக்கிரட் தான் வாங்கணும் உங்களுக்கு. ஹேண்ட்பேக் நல்லா பெருசாக இருக்குது பட் இல்லை, நான் ஷோக்கெல்லாம் போனேன்னா நான் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவேன், பிகாஸ் பை நவ் எல்லா கேர்ள்ஸ்க்கும் தெரியும்ல, ஏன்னா நான் மாடலெலாம் ஆரம்பித்தேன்ல. ஸோ நான் இப்போ எம்சிங்க்கு போச்சே கூட நான் பாட்டுக்கு ஸ்டேஜில் யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பேன், அசால்ட்டே என் பேக்கில் இருக்க ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து இவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ மாடல் அப்படின்னு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பண்ணாக இருந்திருப்பீங்களா? அப்படி இருக்கப்போ உங்களுக்கான க்ரஷஸ், உங்களுக்கான ப்ரொபோசல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா எம்ஓபி வயசு நல்லா படிச்சிங்களா? பட் எம்ஓபி நான் வந்து அதுக்கு முன்னாடி தான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் ஸ்கூல்லன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு ஒரு அண்ணா இருக்கான், ஆல்ரெடி 4 பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கான். ஸோ லைக் வெரி டால் இயர்ஸ், அண்ட் ஸ்கூல்லலாம் எல்லாரும் அவனை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ எனக்கு ஸ்கூலில் ஒரு ப்ரொபோசல் கூட வர்க்கு வந்ததில்லை. இது கொட்டினா போதுமே அப்படியே உள்ளே போயிடுவாங்க, 6-4 தான். ஸோ எல்லாருக்கும் எங்கள் அண்ணனை பார்த்தா ரொம்ப பயம். ப்ளஸ் நான் சரியான பழம் ஸ்கூலில், பெரிய சோடா புட்டி ஜடெல்லாம் போட்டு எனக்கு ஸ்கூலில் அந்த யூனிஃபார்ம்லாம் இருக்கும்ல, இதோட ஒல்லியாக இருந்தேன். யோசிச்சு பாருங்க, இப்போ நான் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன்னு பேர், நான் ஸ்கூலில் இதோட ஒல்லியாக இருந்தேன். ஸோ அப்போல்லாம் ஒரு ப்ரொபோசல் கூட எனக்கு கிடையாது. காலேஜ் டைமில், காலேஜ் டைமில் அதெல்லாம் இருந்துச்சு, ஏன்னா அப்போ நான் மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அப்போ வந்து அவங்க நீங்கள் மிஸ் சென்னைன்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் சாகித்யான்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் சும்மா வந்து நான் மிஸ் சென்னை கூட டேட் போனேன்டா மச்சான், அந்த டைலாக் அடிக்கிறதுக்காக வந்து ஹலோ சொல்லுவாங்க, பேசுவாங்க, ஏன்னா அப்படி தான். ஸோ அது எப்படி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பையன் எப்படி இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா டேட் போகலாமா அப்படின்னு தெரியும். ஸோ அது மாதிரி இது வரைக்கும் யார்ட்டையும் ஆனதில்லை? நோ, ஐ எம் ஆக்சுவலி இன் அ ரிலேஷன்ஷிப் ரைட் நவ். ஓகே. ஐ எம் டேட்டிங் கேரி எட்வர்ட்ஸ், எஸ்எஸ் மியூசிக்கில் முன்னாடி விஜயா இருந்தார். எஸ். ஸோ அவரும் நானும் வேர் லிவிங் இன் டுகெதர். அப்படியா? எஸ்.
இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நிறையா பசங்க, எனக்குமே வந்து புதுசாக இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் கேட்குது. ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங், இப்போ நீங்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கேட்குறேன், இந்த டேட்டிங் அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன? ஏன்னா ரீசெண்டாக வந்து ஃபோட்டோகிராஃபர் சுந்தர் ராம் வந்து ஒரு இது வீடியோ மாதிரி பண்ணியிருப்பாரு, ஸோ அதில் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் யூஸ்வலாக டேட்டிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா தடவையும் பசங்க தானே செக்குக்கு பே பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பிளிட் பண்ணுவாங்க, சில பொண்ணுங்களும் பே பண்ணுவாங்க, காலம் மாறிட்டு வருது. ஸோ அவரான என்ன பண்ணனா, அவர் போகிற டேட் எல்லாம் அந்த கேர்ள்ஸ் வந்து அவங்க தான் பில் பே பண்ணுவாங்க. ஓகே, அந்த பில்க்கான அமௌண்ட் என்னவோ அவர் சேரிட்டிக்கு காசு கொடுத்துருவார். வாவ். ஸோ 365 டேஸ் ஆல் ஆஃப் தீஸ் கேர்ள்ஸ் எல்லா மொத்த அமௌண்ட்டும் சேரிட்டிக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த பில் வந்து கேர்ள்ஸ் பே பண்ணுவாங்க, இவர் அந்த பில் அமௌண்ட்டை வந்து சேரிட்டி கொடுத்து அந்த 365 டேஸும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம். இப்போ நீங்களும் சேரிட்டியில் இறங்க போறீங்கன்னு, இந்த மாதிரி சேரிட்டி ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேரிட்டியில் இறங்க போறீங்க, நல்ல விஷயமா இருக்கு. சேரிட்டி கொடுத்த மாதிரி ஆச்சு, நாங்களும் நல்ல ஒரு டேட் போன மாதிரி ஆச்சு. ஓகே, ஸோ டேட்டிங் பற்றி பேசினா இன்னொரு இந்த இன்னொரு குவஸ்டின், டேட் பண்ணலாம் இல்லை டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து ஒரு பையன் வந்து பொண்ணை என்ன சொல்லி அப்ரோச் பண்ணும், எப்படி அந்த அப்ரோச் இருக்கும்? முதல்ல ஒரு பொண்ணு கிட்ட டீசெண்டாக போய் ஹாய் ஹலோன்னு சொல்லி பேசணும், ஏன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நிறைய பேர் வருவாங்க, அவங்களோட பேர் என்னன்னு தெரியாது, அதுமாரி பாடல ஆ யூ கம் ஃபார் டேட் வித் மீயா டைரெக்டாக அங்கே போவாங்க. நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்க கூட எப்படிங்க வேலை? ஸோ முதல்ல வந்து ஹாய் ஹலோ இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசி இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சு, ஏன்னா ஒரு பசங்க இன்ட்ரெஸ்டோட பாதி சமயம் பொண்ணுங்க பேச ஆரம்பிச்சா பசங்க டியூன் அவுட் பண்ணிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க, கரெக்டா இல்லையா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ மீட் பண்ண போறேன், அடுத்த கிரிக்கெட் மேட்ச் எப்போ, தோனி என்னாச்சா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நாங்க உட்காந்து மன்ற மணி நேரம் பேசிட்டு இருக்கோம், நடுவில் அப்பப்ப நீங்க ஒரு 4 seconds வந்துட்டு போவீங்க, அது எங்களுக்கும் தெரியுது. ஸோ ஒரு பொண்ணு கிட்ட இன்ட்ரெஸ்டோட பேசிட்டு அப்புறம், இது ராக்கெட் சயின்ஸ் பெரிய வித்தியெல்லாம் இல்லை, I'd like to go out with you. என் கூட டேட்டுக்கு வரீங்களா? சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, பொண்ணுங்களுக்கு அது பிடிக்கும். இது நிறைய தடவை இந்த ஹீரோயிசம்லாம் ட்ரை, அதெல்லாம் ஹீரோக்கு விட்டா போறோம், அதெல்லாம் படத்துல இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட தனுஷ் டைலாகு சிம்பு டைலாக்லாம் ட்ரை பண்ணுவாங்க, அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கே ஒர்க் அவுட் ஆகலன்னு வேற டைலாக்லாம் வேற கேட்பாங்க. நான் உடனே கேட்பேன், நீ சிம்புவா தனுஷா? இல்லை இல்லை, அப்படியே போயிட்டு வாங்க சார், ரீசெண்டாக சொல்லி அனுப்பிச்சு. ஸோ அதான் நீங்களும் இப்போ என்னன்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி டீசெண்டாக சொல்லலாம். சில பொண்ணு வந்து இந்த வன்முறை எல்லாம் கையில் எடுக்கிறது, ஆள் கூட்டு வருது. இப்போ ஏன்னா போகிறேன்னு வச்சுவாங்களேன், அந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருப்பான், அது எங்களுக்கு எப்படி தெரியும் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். அந்த பொண்ணு கூட்டணும்னு அவசியம் இல்லை, அந்த பையன் டென்ஷன் ஆகி கூட வந்திருக்கலாம். எல்லாம் காலத்தின் சூழலால் அப்படி நடக்குது. அதனால என்ன தெரியுமா, அதாவது அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தெரிஞ்சிருந்தா அதோடு விட்டு போனால் சரி. ஆமாம், நிறைய பேர் சரி பரவாயில்ல அடுத்த பாய் ஃப்ரெண்டாக நான் வரேன், அது அநாகரிகம். அது ஆனால் சொல்லலாம், பிரேக்கப்னு நடந்தால் நான் வெயிட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பர்ஃபெக்ட், டீசெண்டாக என்ன சொன்னாலும் யாரும் என்னைக்கு எதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகி வேற உடனே எல்லாமே பண்ணிடணுங்கிறதுனால இந்த தப்பு இல்லை. இது இந்த இன்ஸ்டாகிராம் காலம்ல எல்லாம் இந்த ஒரு நிமிஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்னு, ஸ்லோ ரொமான்ஸ் இஸ் நைஸ். ஓகே, சூப்பர், ரொமான்ஸ் பற்றி பேசிட்டோம், அண்ட் திருப்பி நம்ம ப்ரொஃபஷ்னல் இதுக்குள்ளே வரலாம். ஸோ ஆல்ரெடி பயங்கர பிஸியாக இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் ஆகட்டும், காலம் எழுதுறீங்க, அண்டு ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்க, என்னென்ன ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சர் செக்லிஸ்ட் இல்லை பக்கெட் லிஸ்ட்? எனக்கு நிச்சயமாக இன்னும் நிறையா படங்களில் நடிக்கணும்னு ஆசை, எனக்கு வெப் சீரீஸ் பண்ணணும்னு ஆசை, அட்லீஸ்ட் அதுவும் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் எனக்கு ஒரு வெப் சீரீஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதுக்கெலாம் ஆடிஷன் பண்ணிட்டுருக்கேன், பேசிகிட்ருக்கேன். ஸோ அது ஒர்க் அவுட் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்காக வந்து அடுத்த டார்கெட் வந்து வெப் சீரிஸ் அண்ட் படங்கள். எஸ் அண்ட் ஒன் டே எனக்கு ஐ வாண்ட் மை ஓன் டாக் ஷோ. டாக் ஷோ பிகாஸ் நான் ஆங்கரிங் பண்ணுவேன், நான் எல்லாருக்கிட்டையும் இன்டர்வியூ பண்ணிட்டுருக்கேன், ஸ்டேஜில் நிறையா லைவ் இவெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எலன் டி ஜென்ரஸ் ஆகட்டும், ஓப்ரா வின்ஃப்ரீ ஆகட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐ வாண்ட் டு ஹேவ் மை ஓன் டாக் ஷோ அண்ட் சேனல். ஓகே, ஸோ உங்களோட ஃபேவரட்டான ஆங்கர் யார்? ஃபேவரட்டான ஆங்கர் எனக்கு ஒத்தொத்தரும் ஒரு ஒரு விஷயத்துக்காக பிடிக்கும். ஓகே, நீங்கள் ஒரு பிக் பண்ணி சொல்லுங்கள். டிடி பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சார்மிங்காக இருப்பாங்க, அதாவது யார் வந்தாலும் டக்குன்னு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிடுது, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நட்சத்ரா நாகேஷ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பான்டெனிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தீபாவளி கூட விக்ரம் அவரோட பையனோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்டர்வியூ. அண்ட் வேறு யார், ரம்யா இருப்பாங்க, அவங்க அந்த படத்தோட ஆடியோ லான்ச்லாம் அவங்க பண்ணிச்சு, ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜ், கிட்டத்தட்ட 45,000 மக்கள் இருப்பாங்க, எல்லாரையும் சமாளித்து அது ஷி திங்ஸ் ஆன் ஹர் ஃபீட்.
ஸோ இந்த மாதிரி அண்ட் தேர்ஸ் பாவனா பாலகிருஷ்ணன் பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிச்சே மிஸ் சென்னை தான் அவங்க ஹோஸ்ட் பண்ணாங்க ஹோஸ்ட் பண்ணாங்க எஸ் கிட்டத்தட்ட 10 வருஷம் என்ன நான் ஸ்டார்ட் பண்ணிச்சு அவங்க ஷி வாஸ் ஹோஸ்டிங் இட் ஸோ நான் பார்த்த முதல் ஹோஸ்ட் அவங்க தான் ஸோ எனக்கு நிறைய பேர் இப்போ கூட சொல்லுவாங்க நீ கொஞ்சம் யூனோ பார்க்கறதுக்கு அவங்க மாதிரி இருக்கீங்க எல்லாம் குரல் சார் தேங்க்யூ பிக் காம்ப்ளிமெண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ் தான் வர ஒன்று அதை பார்க்குறீங்க ஸோ அவங்க இப்போ பயங்கரமாக யோகா எல்லாம் பண்ணி பயங்கர ஃபிட் ஆகிட்டாங்களா ஆ நாங்கள் இருக்கச்சு என்னும் ஜிம்க்கு அவங்க தான் எடுத்துகிட்டு அப்படியா நான் ஒரு 2 மணி நேரம் தூங்குறேன்னா இல்லை 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 வா ஒர்க் அவுட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அவங்க பயங்கர ஃபிட்னஸ் ஃப்ரீக் ரொம்ப அண்ட் வெரி வெரி இன்ட்ரெஸ்ட் இன் ஃபிட்னஸ் பட் அது மட்டும் இல்லை ஷீ இஸ் அ பிக் ஃபுட்டி ஆல்சோ ஸோ நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சேர்ந்து போய் புது ரெஸ்டாரண்ட்டும் நாங்கள் தான் ட்ரை பண்ணோம் ஓகே ஸோ சாப்பிட்ட கேலரியை உடனே பர்ன் பண்ணிடுங்க அஃப்கோர்ஸ் ரம்யாவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட் பவர் லிஃப்டிங்லாம் பண்ணுறாங்க ஆமாம் ஸோ அதனால் ஆங்கரிங் ஆங்கராக இருக்கிறதுக்கு வந்து இப்போது இதுவும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்ல பிகாஸ் இன் அ வே ஒரு ஷோவோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் வித் ஆன் ஆங்கர் ஷோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி இருக்கு எஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ப்ளஸ் இட்ஸ் ஆல்சோ அ நைஸ் ஹாபி வேறு பிகாஸ் தென் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஷோ பண்ணிங்கன்னா எல்லாரும் அந்த ஷோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது மட்டும் தான் டிவியில் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி ரிஹர்சல்ஸ் மீட்டிங்ஸ் ப்ராக்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் போகும் ஒரு ஷோ ஷூட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எனர்ஜி அந்த ஸ்டாமினா வேணும்ல ஏன்னா எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க டயர்டாக இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் கேமராவில் ஷூட் பண்ண கேமராவில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஸோ ஒர்க்கிங் அவுட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் ப்ரொஃபஷனலாக திருப்பி பேசணும்னா வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லா விஷயங்களும் நடக்கணும் கூடிய சீக்கிரத்தில் உங்களை நாங்கள் ஒரு வெப் சீரீஸில் நல்ல நல்ல படங்களில் பார்ப்போம் அதே மாதிரி தொடர்ந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழையும் எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அண்ட் உங்களோட ஆடியன்ஸ் இல்லை உங்களோட ஃபேன்ஸுக்கு எதாவது சொல்லணும்னா உங்கள் எல்லாருக்கும் பிக் பிக் தேங்க்யூ பிகாஸ் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா எனக்கு கிடைக்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னோட ஃபேன் பேஸ்னால ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் எனக்கு ஏதாவது ஒரு டேயில் ஐம் ஃபீலிங் டவுன் ஐம் ஃபீலிங் லில் பிட் லோனா அண்ட் நான் உங்களோட எல்லாரோட மெசேஜஸையும் படிப்பேன் தென் இட் சேர்ஸ் மீ அப் ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டு மெசேஜ் மீ ஐ லவ் ஹியரிங் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ ஏன்னா உங்களோட ஒவ்வொரு மெசேஜ் நீங்கள் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக போடுறீங்க கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் எங்கேயான பார்த்தீங்கன்னா வந்து ஹலோ சொல்லுங்கள் ஐ லவ் மீட்டிங் மை ஃபேன்ஸ் அது வந்து நல்ல விஷயம் எல்லாருக்கும் நல்லா தான் நடக்கும் ஓகே ஸோ காமெடி ஆனால் உண்மையிலே சீரியஸாக நல்லா பேசுனீங்க எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டோட பேசின மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி